நைட் வியூ உங்களுக்கு காட்டுறதுக்காகவே வந்து 4 மணிக்கெலாம் நாங்கள் முடிச்சிட்டோம். ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ஸோ வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு பக்கமான ஸ்பாட்டாக வந்து இருக்குது. காலங்காத்தால் வந்துட்டு நைட்டு வந்து அலை ஓசையை விட்டு போக போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அலை ஓசை ரெஸ்டாரண்ட்டோட பார்ட் 1 வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் வந்து அலை ஓசை ரெஸ்டாரண்ட்டோட நைட் வியூ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பசங்களாம் வந்தாங்கன்னா ஜாலியாக வந்துருக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. கத்திக்கிட்டே இருக்கான் பாருங்க. இது என்ன, வான்கோழியா? வான்கோழி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டக்கில் வந்து இருக்குது வாத்துலாம். ஸோ இப்போ நம்ம அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வருவாங்க பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு பக்கமான ஸ்பாட்டாக வந்து இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் வியூ உங்களுக்கு காட்டுறதுக்காகவே வந்து 4 மணிக்கெலாம் நாங்கள் முடிச்சிட்டோம். 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம், இருட்டாகட்டும் லைட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட் போட்டாங்க, இதுதான் நைட் வியூ. ஸோ நைட் வியூவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டு வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ நைட் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ். ஸோ நார்மலாக சிக்கன் அது மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் சீ ஃபுட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் பையா. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி, ஃபிஷ் டிக்கா, பன்னீர் டிக்கா மாதிரி ஃபிஷ் டிக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் நான். ஸோ இதை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ப்ரான் ஃப்ரைட் ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நல்லா வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க ப்ரானை, லைட்டாக அந்த கோல்டிஷாக வந்துருக்கு, நல்லா டீப் ஃப்ரை பண்ண ஒரு கலர் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி ப்ரான் ஃப்ரைட் ரைஸ். ப்ரான் வந்து எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க, நான் கூட வந்து முறுமுறுன்னு இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஆனால் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணலவங்க நல்லா வந்து லைட்டாக வேக விட்டு அப்படியே பொறிச்சு எடுத்து கட் பண்ணி பீஸ் பீஸாக வந்து போட்டிருக்காங்க. நான் கூட முழு ஏறா மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் உதிரியா. ஸோ நார்மல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான். ஸோ அதில் வந்து ப்ரான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்லிக் நான் வித் ஃபிஷ் டிக்கா. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே சுட சுட சாப்பிடணும், இல்லாட்டி அது கூட வாயில் சண்டை போட வேண்டியதாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபிஷ் டிக்கா. ஸோ இதுதான் அந்த ஃபிஷ் பீஸு, முள்ளே இல்லை. ஸோ அந்த சதை மட்டும் அப்படியே இருக்குது. நல்லா வந்து அந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க, லைட்டாக அந்த ப்ரௌன் ஆகிருக்கிறது வந்து தெரியுது. ஸோ ஃபிஷ் டிக்காவோட ஒரு பைட். ஸோ சூப்பராக இருக்குது, லைக் பன்னீர் டிக்கா மாதிரி தான். ஸோ அதே மசாலா தான், பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ அந்த மசாலா தான். ஸோ அதில் வந்து ஃபிஷ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துருக்கு. அந்த ஃபிஷ் வந்து நல்லா குக்காகிருக்கு, அண்ட் ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்டாக வந்துருக்கு. குவான்டிட்டியும் வந்து நல்லா நிறையா போட்டிருக்காங்கப்பா. ஸோ இங்கே பாருங்கள் ஃபிஷ்ஷாக தாராளமாக போட்டிருக்காங்க குவான்டிட்டி. ஸோ மத்தியானமே வந்து நிறையா சாப்பிட்டோம், அதனால் வந்து பசி ரொம்ப இல்லை. ஸோ கொஞ்சம் தான் ஆர்டர் பண்ணோம், ஆனால் ரெண்டுமே வந்து ஒர்த்தாக வந்துருக்கு. நான் கூட வந்து மீன் வந்து 2 பீஸ் அது மாதிரி தான் நினச்சேன், நல்லா பெரிய பீஸாக 2-3 பீஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்டு கார்லிக் நான் எப்பயும் போல மற்ற கடையில் இருக்க மாதிரி தான். அண்ட் இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நார்மலாக வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி தான் வந்து சாப்பிட்ருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரானில் வந்து சாப்பிட்டது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ மஸ்ட் ட்ரைனே வந்து சொல்லலாம். ஸோ மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. அண்டு காலங்காத்தால் வந்துட்டு நைட்டு வந்து அலை ஓசையை விட்டு போக போகிறோம். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளசண்ட்டாக இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் வந்து மீன் பிடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கண்ணு தெரியாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பகலில் இருக்கிற அளவுக்கு நைட்டில் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃபிஷிங் பண்ணணும், ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா மிஸ் பண்ணாமல் வந்து பகலில் பாருங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நைட்டில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு, முக்கியமாக அந்த ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் வந்து அந்த பிரியாணி, ஃபிஷ் பிரியாணியும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ்ஷிங்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எடுத்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான வீடியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அப்துல் அண்ட் கேமராமேன் ராகுல்.